Hello everyone, in this video we are seeing quarterly examination 2023. இதில் வந்து திருப்பூர் குஸ்டின் பார்ட் ஒன்னும் பார்ட் டூவும் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நவ் வி ஆர் சீயிங் பார்ட் த்ரீ, ஃபைவ் மார்க் குஸ்டின். ஆன்சர் எனி 10, கொஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. ஸோ இது வந்து ரிவிஷன் அப்படிங்கிறனால, ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், எல்லாமே ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கு, ஜஸ்ட்டு கோத்ரூ மட்டும் பண்ணுறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டா, ஸோ 1 to 4 இடையில் வருது என்னென்ன, 2 3. சப்போஸ் இங்கே ஈக்குவல்ட்டுன்னு வருதுன்னு வையேன், 1 <= ஈக்குவல் டு எக்ஸ் <= 4 அப்படின்னா, யூ ஆர் கன்சிடரிங் 1 ஆல்சோ. ஸோ 1 2 3 4. பட் இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா, யூ ஆர் டேக்கிங் ஒன்லி 2 and 3. திஸ் மீன்ஸ் பிட்வீன் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ எல்லாம் இது 1 2. நேச்சுரல் நம்பருங்கிறப்ப நோ 0. இது மாதிரி ஈக்குவல் இருக்குது பாரு. ஸோ 0 to 2 வரைக்கும். ஸோ ஏபிசி மூணுமே ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் பி இன்டர்செக்ஷன் சி. பிக்கும் சிக்கும் காமன் வந்து 1, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. தென் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, யூ ஆர் கன்சிடரிங் எல்ஹெச்எஸ். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2 to 1 2 3 to 1. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 2 1 3 1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏலேருந்து பி, ஏலேருந்து பின்னு என்ன, 2 0 2 1 3 0 3 1 2 0 2 1 3 0 3 1. ஏ கிராஸ் சி, ஏலையும் சியும் பாரு, தென் 2 1 2 2, தென் 3 1 3 2. இதில் காமன் வந்து காமன் கேட்டிருக்கா, இது இன்டர்செக்ஷனில் காமன். அப்போ இந்த ரெண்டுக்கு காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 1 3 1. ஸோ எல்ஹெச்எஸ்லேயும் 2 1 3 1, ஆர்ஹெச்எஸ்லேயும் 2 1 3 1. ஸோ போத் ஆர் ஈக்குவல். நம்ம கொஸ்டின் நம்பர் 30, யூ ஆர் கிவன் ஏ டு பி எஃப்எக்ஸ் வந்து x/2 - 1, தென் ஏ பி. ஸோ ஏயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணினா வர ஆன்சர் பியில் இருக்கும். எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாரி எல்லாத்துக்குமே அந்த இமேஜ் வந்து. நம்ம கொஸ்டின் நம்பர் 13, லெட் ஏ டு பி எஃப்எக்ஸ் வந்து என்ன இருக்குது, x/2 - 1. இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, ஏயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சப்ஸ்டிட் பண்ணு, வர்ற ஆன்சர் கண்டிப்பாக பியில் இருக்கணும், இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எழுது, அடுத்தது ஆரோ டயக்ராம், தென் கிராஃபு, தென் டேபிள் இருந்ததுன்னா அது இங்கே இருக்குது பாரு. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூஷன், 2/2 1 1 - 1 0. ஸோ 0 வந்து இங்கே இருக்குது. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஸோ ரெடிமேடாக நீங்கள் போட்டு வச்சுக்க டேபிள், 2 0. அடுத்தது 4 சப்ஸ்டியூட் பண்ணினா 4/2 என்ன, 2 2 - 1 என்ன, 1. 6/2 3 3 - 1 2. 10/2 5 5 - 1 4. 12/2 6 - 1 5. ஸோ ஏயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா -1 பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கண்டிப்பாக வர்ற ஆன்சர்லாம் பியில் இருக்கும். ஸோ ஆரோ டயக்ராமில் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து 9 ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ இது வந்து ஆரோ டயக்ராம். ஸோ இங்கே கிராஃபு கொஞ்சம் எனக்கு சரியாக இடம் பற்றல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அடுத்தது டேபிள், தென் ஆர்டர் எடுப்பார் அப்படின்னா ப்ராக்கெட் ப்ராக்கெட் போட்டு, 2 போட்டால் 0 வந்தது, 4 போட்டால் 1 6 2, லைக் திஸ். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் திஸ். யூ டேக் 3 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 9. ஸோ 9 மல்டிப்ளை பண்ணி 9 டிவைட் பண்ணியிருக்கிற, இதை கேன்சல் பண்ணிக்க, திரும்ப 9 கேன்சல் பண்ணது, டேக் 9 இன்சைட். ஸோ 9 99 9 99 எட்ஸட்ரா அப் டு என் டேர்ம்ஸ். 9 வந்து 10 - 1 100 - 1 1000 - 1 எட்ஸட்ரா அப் டு 10 டேர்ம்ஸ். ஸோ இந்த 1/3 10 எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க, 10 100 1000 எட்ஸட்ரா, இந்த அப் டு என் டேர்ம்ஸ்னு கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது மைனஸை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இங்கே வர 1 1 1 என் டைம்ஸ். ஸோ 1 + 1 + 1 என் டைம்ஸ்னால் என் அப்படின்னு அர்த்தம், பிகாஸ் 1 + 1 2 டைம்ஸ்னால் 2, 1 + 1 + 1 3 டைம்ஸ்னால் 3,
ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபோர் டைம்ஸ்னால் ஃபோர், ஸோ என் டைம்ஸ்னால் என். ஸோ இது வந்து ஜிபி. ஸோ ஃபார்முலா ஆர் கண்டுபிடிச்சிக்க, ஆர் கிரேட்டர் தேன் ஒன் வருது. ஸோ ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். இதனுடைய பிடிஎஃப், இதனுடைய ஃபோட்டோ காப்பி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தட் யூ கேன் கோ த்ரூ இட். ஃபைனலாக இந்த த்ரீயை உள்ளே எடுத்துகிட்டு போ, த்ரீ இன்ட்டு நைன் டுவெண்ட்டி செவன், த்ரீ இன்ட்டு என், சாரி இங்கே கீழே வந்து n பை ஒன்னு அர்த்தமா, ஸோ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ. நவ் கிவன் டி சிக்ஸ் ஈஸ்டு டி எயிட் ஈக்குவல் டு செவன் ஈஸ்டு எயிட்டு. இந்த சிக்ஸ்த்து டேர்மையும் எயித்து டேர்மும், சிக்ஸ்த்து டேர்ம்னா டி சிக்ஸு, எயித்து டேர்ம்னா டி எயிட்டு. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து செவன் இஸ்டு நைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நைன்த்து டேர்மும் தேர்ட்டீன்த்து டேர்ம், நைன்த்து டேர்ம்னா டி நைன், தேர்ட்டீன்த் டேர்ம்னா டி டி தேர்ட்டீன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரேஷியோவை ஒன் பை ஒன்னாக எழுதிக்க, ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஸோ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஸோ ஏ தெரியாது, டியும் தெரியாது, என் வீணும் சிக்ஸ் மைனஸ் ஒன், இங்கே என் வந்து எயிட் மைனஸ் ஒன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுறப்போ யூஆர் கெட்டிங் ஏ ஈக்குவல் டு டூ டி. இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஸோ டி நைன் பை டி தேர்ட்டீன், ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி, என்னென்னா இந்த நைனு, இங்கே என்னென்னா தேர்ட்டீன். ஏ என்னன்னு தெரியும், டூ டின்னு தெரியும். ஸோ ஏக்கு டூ டின்னு சப்ஸ்டியூட் பண்ணு, தென் டேக் டி இன்சைடு, சாரி நைன் மைனஸ் ஒன் எயிட் டி. ஸோ டூ டி ப்ளஸ் எயிட் டி டென் டி, இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபைவ் இஸ் டு செவன். நவ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தென் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து சாட்டிஸ்ஃபையிங் இது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும், இந்த டி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கு. டி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இதெல்லாம் வந்து மார்க் எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட்டு நீயே கோ த்ரூ பண்ணிக்க. டி வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் திஸ் நம்பர், அப்போது எது கிரேட்டரோ அதை உள்ளே எழுதிட்டு இந்த ஸ்மாலர் நம்பரை வெளியில் எழுதி டிவைட் பண்ணு. இது வந்து நம்ம அல்காரிதம், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ தட் இங்கே டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரில் என்ன போடணும், டுவெண்ட்டி எயிட்டு. இது வந்து டிவைசர், இது கோஷன்ட், இது டிவைடண்ட், இது வந்து டிவைடண்ட்டு. ஸோ இது தான் வந்து ஆக்சுவலாக வந்து சிக்ஸ்டி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர், ஆர் என்ன டுவெண்ட்டி எயிட்டு. இதை தான் இந்த இதில் நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த இங்கே உள்ளே இருக்கிற சிக்ஸ்டியை அவுட்டரில் எழுதிக்க, தேர்ட்டி டூவையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் வச்சு ஆட் பண்ணினா இந்த சிக்ஸ்டி வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம டிவிஷன் அல்காரத்தை எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த தேர்ட்டி டூவை டுவெண்ட்டி எயிட்டால் டிவைட் பண்ணு, அடுத்தது டுவெண்ட்டி எயிட்டை இந்த ஃபோரால் டிவைட் பண்ணுற. ஸோ ஜீரோ வந்துடுச்சு. ஸோ ஜீரோ வர வரைக்கும் டிவைட் பண்ணிகிட்டே வந்துட்டு எந்த ஆன்சர் இங்கே ஜீரோ போட்டால் வரக்கூடிய ஆன்சர் தான் டி. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபோர் வரணுன்னா இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர் வரும்னு பாரு. எக்ஸுக்கு ஒன்றும் எக்ஸுக்கு டூவும் ஒய்க்கு ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணு, பட் நம்ம மைனஸ் பண்ணால் தான் ஃபோர் கிடைக்கும். ஸோ மைனஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி, ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒன். நவ் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபிஃப்டீன் ஸ்கொயர்ட் தென் சிக்ஸ்டீன் ஸ்கொயர். இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர், சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் ஃபார்முலா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு. ஸோ இங்கே என்னோடய வேல்யூ டுவெண்ட்டி எயிட், இங்கே என்னோடய வேல்யூ ஃபோர்டீன், கண்டிப்பாக இது எழுதிக்கணும். தென் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன், இங்கே டைரெக்டாக ஃபிஃப்டி சிக்ஸ்னு எழுது, டூ இன்ட்டு டுவெண்ட்டி எயிட்டு நாட் நெசசரி. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த டுவெண்ட்டி எயிட்டும் ஒன்னையும் ஆட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டைரெக்டாக டூ இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் எழுதிடு. So when you cancel, you are getting this answer.